தமிழால் இணையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் போயம் 2ல த கிரம்பிள் ஃபேமிலியில் உள்ள புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் கிவன் பிலோ. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் இன் அபவுட் 80 to 120 வேர்ட்ஸ், அதாவது பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ். அதுக்கப்புறம் வந்து லைன்ஸ் கொடுத்து சிலது கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் பிலோ. ஸோ வந்து ஒரு ரெண்டு லைன் கொடுத்து அந்த லைன்ஸ்லேருந்து நமக்கு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. அப்படின்னா அந்த லைன்ஸ்க்கான மீனிங் நமக்கு புரிஞ்சாலே அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நம்மளே ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இந்த போயம்க்கான மீனிங்கை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயுமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். தெர் இஸ் எ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட், தே லிவ் இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ இதான் லைன். வேர் டஸ் த ஃபேமிலி லிவ், அவங்க வந்து எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஃபேமிலி லிவ்ஸ் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ அவங்க எங்கே வாழ்கிறாங்களா, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் வாழ்கிறாங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தி லிவ் இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஓகேவா, த ஃபேமிலி லிவ்ஸ் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டா. வாட் டூ யூ திங்க் த ஸ்ட்ரீட் இஸ் நேம்டு அஸ், ஒய் டூ யூ திங்க் த ஸ்ட்ரீட் இஸ் நேம்டு அஸ் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஏன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு பேர் வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு க்வெஸ்சனில் இருக்குது. I think the street is named as complaining street because there is a family which is always complaining and no one likes to meet them. ஏன் அதுக்கு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க எப்போவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள யாருமே வந்து மீட் பண்ணவும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு நேம் வந்ததாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, தே க்ரோல் அட் தட் அண்ட் தே க்ரோல் அட் திஸ், வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் அமஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேர்ட் க்ரோல் மீன்ஸ் ஹியர். ஸோ இங்கே க்ரோல் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த அதாவது எந்த மீனிங்கில் இந்த வேர்டை வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த வேர்ட் க்ரோல் ஹியர் மீன்ஸ் கிரம்பிளிங். ஸோ இங்கே க்ரோல் அப்படிங்கிறது முணுமுணுத்தல் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரம்பிளிங் அப்படின்னா முணுமுணுத்தல். Why do they find everything amiss? ஸோ அவங்க எதுக்கு அமிஸ் அப்படின்னா தவறாக எடுத்துக்கிறது, அவங்க ஏன் எல்லாத்தையுமே வந்து தவறாகவே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது க்வெஸ்சன். தே ஃபைண்ட் எவ்ரி திங் அமிஸ் சின்ஸ் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆர் கண்டென்டட் வித் எனி திங். அவங்க ஏன் எல்லாத்தையுமே தப்பாகவே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எது கிடைச்சாலுமே அவங்க வந்து திருப்தியாக மாட்டுறாங்க, சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டுறாங்க. ஓகேவா, அதனால தான் அவங்க எதை எடுத்தாலுமே வந்து தவறாகவே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஆர் கண்டென்டட் அப்படின்னா நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆர் கண்டென்டட் அப்படின்னா அதிருப்தி. ஸோ அவங்களுக்கு எது கிடைச்சாலும் எனி திங் என்ன கிடைச்சாலுமே அவங்க வந்து திருப்தி அடைய மாட்டுறாங்க, அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே வந்து தவறாகவே எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் த க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டா. வாட் இஸ் த ஒப்பீனியன் அபவுட் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் த ஸ்ட்ரீட். ஃபோக்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கள பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, அதாவது அந்த ஸ்ட்ரீட்டில் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்களே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் த ஸ்ட்ரீட் ஆர் ஆல்வேஸ் இன் ட்ரபிள் அண்ட் ஆர் கம்ப்ளைனிங். அவங்க எப்போவுமே, அதாவது அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாட் இஸ் த வேர்டு க்ளூமி மீன் ஹியர். ஸோ இங்கே க்ளூமி அப்படிங்கிறது எந்த அர்த்தத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹியர் க்ளூமி மீன்ஸ் டிப்ரெஸிங், அதாவது இங்கே க்ளூமிங்கிறது டிப்ரெஸிங்காக குறிக்குது. டிப்ரெஸிங் அப்படின்னா மன அழுத்தம், எப்போவுமே அவங்க வந்து ஒரு மன அழுத்தத்திலே தான் இருப்பாங்க. ஃபோர்த்து க்வெஸ்சன், த ஒஸ்ட் திங் இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் அமாங் தம் டூ லாங் ஹி வில் லேர்ன் தர் வேஸ். வாட் இஸ் த ஒஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் வித் தம். ஸோ இங்கே ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க என்னது, அமாங் தம் டூ லாங் ஹி வில் லேர்ன் தேர் வேஸ். ஸோ அவங்களும் அவங்கள மாதிரியே வந்து கற்றுப்பான், அவங்கள மாதிரியே ஆயிடுவான் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா, த ஒஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் வித் தம் இஸ் தட் தே டூ வில் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் அண்ட் பிகம் ஒன் வித் தம். ஸோ அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க கூட போய் சேர்ந்துட்டா நம்மளும் என்ன ஆயிடுவோமா, நம்மளும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அவங்களுக்குள்ளே நம்மளும் ஒருத்தர் ஆயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, வாட் ஆர் த வேஸ் ஆஃப் த கிரம்பிள் ஃபேமிலி. த கிரம்பிள் ஃபேமிலி அதாவது அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அந்த கிரம்பிள் ஃபேமிலிக்கு என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. த கிரம்பிள் ஃபேமிலி க்ரோல் அட் எனி திங் அண்ட் எவ்ரி திங். ஸோ எதை பார்த்தாலும் கற்றுவாங்க, எல்லாத்தையும் பார்த்தும் கற்றுவாங்க. ஸோ மச் தட் தே சம்டைம்ஸ் க்ரோல் தட் தே ஹாவ் நத்திங் டு கிரம்பிள் அபவுட். ஸோ அவங்க புலம்புறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கூட அவங்க புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அண்ட் ஸோ இட் வேர் வாய்ஸஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ வாட் இஸ் த வாய்ஸஸ்ட் திங் தட் த போயட் சஜஸ்ட்,
நம்ம வந்து எப்படி வந்து அறிவாக நடந்துக்கணும்னு போயிட் சொல்கிறாங்க. த வைசஸ்ட் திங் இஸ் டு அவாய்ட் வாண்டரிங் இன் டு த கம்ப்ளைனிங் ஸ்டேட்டா. ஸோ நம்ம பண்ணுற அறிவான விஷயம் என்ன, அந்த கம்ப்ளைனிங் ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும், அதுதான் அறிவான விஷயம் அப்படின்னு வந்து போயிட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஃப்ரேஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் ரெஃபர் டு. ஸோ இந்த டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ஃப்ரேஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டிங் ரெஃபர் டு, சாரி வாண்டரிங் ரெஃபர் டு ரெஸ்ட்ரிக்டிங் யுவர் பாத் ஃப்ரம் ஸ்ட்ரோலிங். அதாவது நம்ம வந்து அங்கே இங்கேயே அலைகிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எங்கேயுமே அலையாமல் நம்மளை வந்து நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங் நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். வாட் இஸ் த போயட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு லேர்ன். நம்ம எல்லோரும் என்ன கற்றுக்கணும்னு அந்த போயட் நினைக்கிறதா சொல்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. த போயட் இஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் எவ்ரி ஒன் டு லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங் ஈவன் வென் திங்ஸ் கோ ராங். ஸோ நம்ம எல்லாருமே என்ன கற்றுக்கணுமா, நல்லா சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே நம்ம நடந்து போயிடணும். ஸோ தவறாக ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நம்ம எப்போவுமே நம்ம ஒரு புன்னகையோடு இருக்கணும் அப்படின்னு தான் போயட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. வாட் ஷுட் வி டூ வென் திங்ஸ் கோ ராங் சம்டைம். ஸோ வந்து ஏதோ ஒன்று நமக்கு வந்து தவறாக நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈவன் வென் திங்ஸ் கோ ராங் வி நீட் டு ஃபீல் ஹாப்பி அண்ட் பீ சியர்ஃபுல். ஸோ ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடந்தாலும் சரி நம்ம எப்போவுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம கல்வி கலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும்.